ஏற்கனவே வந்து இரண்டு மூன்று மாதத்துக்கு அவர் பணிபுரியாதனால ஏற்கனவே அந்த கட்டணத்தோட இப்ப வீட்டில் இருக்கும்போது அதிகமாக பயன்படுத்தி இருக்கலாம் என்ற சூழ்நிலையில ஒரு ஆவரேஜ் எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து அந்த இது கூட வச்சிருக்கேன். ஆனா அது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவு வந்து வரணும், மக்களுக்கு தெளிவுபடுத்தா நல்லா இருக்கும் தான் நான் சொல்ல முடியும். அதிகமா வசூல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்காம அந்த தெளிவு அவங்களுக்கு கேட்கின்ற கேள்விகளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சர்ட்வேர் மாதிரி அந்தந்த பெரிய ஃபிளாட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களே வந்து கட்டிடுறாங்க. கட்டிட்டு தேக வேண்டும் கண்டஸ்டன்ட் செய்யுங்க எப்படி இப்படி வந்துருச்சு. ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா 3950 யூனிட் வந்திருக்கு, அடுத்த மாதம் 3950 யூனிட்னும்போது ஏன் ஒரு யூனிட் ரெண்டு வீட்டு ஜாஸ்தியாக இருக்கலாம் இல்லையா, அது எப்படி சேமாக போட்டிருக்காங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட இவ்வளோ வந்து இந்த மாதிரி டபுள் ஆகிருக்கலாம்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. பட் ஐ திங்க் யூ கேன் ஆஸ்க் அ க்வெஸ்டின் அந்த மினிஸ்டர்டையும் அவன் வந்து நிச்சயமாக இது கொஞ்சம் விவரமாக சொல்லிட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணலாம்னு நான் நினைக்கிறேன். தெளிவாக சொல்லலாம், இன்னும் தெளிவுபடுத்தலாம். ஏன்னா அவங்க சரியாக தான் இருக்குன்னு சொல்கிறது இன்னும் தெளிவுபடுத்தி விட்டால் அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆமாம், ஏற்கனவே 2000 ரூபாய் சொல்லி 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க சார். இப்போ ரேஷன் கடையில் வந்து எல்லாம் வந்து இலவசமான பொருட்கள் தராங்க. அந்த நிவாரணத் தொகை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்னா இப்போ வந்து 30,000 கோடி மக்களுக்கு, அப்புறம் வந்து மோர் தென் 100 பீப்புள் ஆர் லிவிங் இன் ஆர் கண்ட்ரி. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், எல்லாருக்கும் 10,000 ரூபாய் முதலே கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். வெளிநாட்டில் வந்து ஜெர்மனியில் கொடுத்துருந்தாங்க, பல நாடுகளில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த 10,000 முதல்ல கொடுக்கறதுக்கு வந்து மத்திய அரசு சொன்னேன், ஸ்டேட் கவர்மெண்ட் வே நாட் ஹவ் த மனி டு கிவ் த பீப்புள் இமீடியட்லி. மத்திய அரசு வந்து இதை செஞ்சிருக்கும் நான் முதலே சொல்லியிருந்தேன். ஸோ 1000 ரூபான்றது மிக மிக குறைவு. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருந்தாலும் சரி, அந்த 1000 ரூபான்றது ரொம்ப குறைவு. அரசாங்கம் தொடர்ந்து அவங்க ரேஷன் பொருட்கள் கொடுக்குறது, உதவி செய்கிறது, மற்ற தன்னார்வலர்களுக்கு உதவி செய்கிறது, எல்லாம் உதவி செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இன்னும் அதிகமாக அவங்களுக்கு வந்து செய்யணுன்ற ஆர்வம் தமிழக அரசுக்கு இருந்தால் கூட மத்திய அரசு வந்து நமக்கு தமிழக அரசுக்கு ஆதரவாக கேட்கின்ற தொகையை கொடுப்பது நல்லது நான் நினைக்கிறேன். இல்லை, விலைவாசி அதிகாரிக்கு வந்து பேசிக்காக இருக்கிற பொருளை வந்து அதிகமாக விலை வச்சு விற்கக்கூடாதுன்னு அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அது விற்கும் போது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது அதே போதும், அதை வச்சு அவங்களுக்கு கட்டுப்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு சைக்கிள் ஆஃப் ஈவெண்ட்ஸ். பார்த்து இப்போ சில பேர் வாடகையை நம்பியே வாழ்ந்தவங்க இருக்காங்க, அந்த வாடகை வந்தால் தான் அவங்க குடும்பம் நடக்கும்னு இருந்திருக்காங்க. இது வந்து ஒரு சைக்கிள் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வேர் கிவ் அண்ட் டேக். இது உண்மையிலே கஷ்டப்படுறாங்க, இப்போ போய் அழுத்தணுமானோ. அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து பெரிய லெவலில் வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் ஹஸ் டு கம் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அது எல்லாருக்கும் அவங்க பண்ண முடியுமா? ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை தானே. இப்போ நான் வந்து ஒரு வாடகை கொடுக்கல, இப்போ நானே வந்து கடன் வாங்கியிருக்கேன், பிஸ்னஸ் கடன் வாங்குறோம். பேங்க் வந்து த்ரூ அவுட் அவங்களுடைய நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு தானே இருக்காங்க. இஎம்ஐ கட்டணுன்றது, இஎம்ஐ வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்தால் இஎம்ஐ ஆட்டோமேட்டிக்லி கெட்ஸ் டிடெக்டட் ஃப்ரம் தேர். ஐயோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கா டிடெக்ட் பண்ணிட்டாங்கன்னு பல பேர் குறை சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற சூழலில் இது மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவுக்கு மத்திய அரசு தான் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ரிசர்வ் பேங்க்கிட்ட பேசி பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுறது என்ன பண்ண முடியும்? இப்போ நானே அங்கே போய் உட்காந்துருந்தேன்னா என்ன பண்ணுறதுன்னே திக்குமுக்காடிடுவோம்ல. எதெல்லாம் சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழலும் எல்லாருக்கும் உருவாகும். சால்வ் பண்ணுறது தானே அரசு உட்காந்துருக்கு அப்படின்னா எஸ், பட் வேர் இஸ் த ரெவன்யூ ஃபார் தம்? அதையும் நம்ம யோசனை பண்ணோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் கடந்து போம் என்று நாம் உறுதியோடு இருந்தோம்னா எல்லாமே வில் ஃபால் இன் டு பிளேஸ். அப்போ அரசு வந்து இதெல்லாம் வந்து தேர் ஆல்ஸ் நீங்கள் சொல்கிற அதே கருத்து அவங்களுக்கும் போகும். எல்லா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வில் கோ டு தம் சேயிங் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்போ வாடகை வாங்கி தான் வாழ்கிறவங்களுக்கு வந்து வாடகையே வர அளவுக்கு கஷ்டப்பட போகிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க யார்ட்டு கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடன் அடைக்கிறது முடியாமல் இஎம்ஐ கட்ட முடியாமல் மாதம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாமல் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த பொருளாதார பின்னடைவு இன்னொரு 6 மாதத்துக்கு எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மை வைத்து மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுத்து ஏற்கனவே மன அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டாம். அது விவரீதங்கள் அவங்களுக்கே வந்து சேரலாம். அதனால் அதை மட்டும் பண்ணலான்னு மட்டும் அதிகப்படியாக கட்டணம் வசூலிக்கிறான்னு சொல்லி 2-3 பில்ஸ் எனக்கு அமைச்சிருந்தாங்க. அதை வந்து தீர ஆராய்வதற்கு வந்து அரசு தரப்பில் அதை பார்த்து அவங்க ஸ்டாண்டர்டைஸ்டாக 14 டேஸ் குவாரண்டைனுக்கு இவ்வளோ தான் வந்து கட்டணம் வசூல் வைக்கணும்னு அவங்க சொல்லிட்டா நல்லாயிருக்கும்னு கூட நினைக்கிறேன். வி கேன் மேக் அ ரிக்வஸ்ட் டு த கவர்மெண்ட் ஸ்டேட்டிங் தட் எல்லா அலுவலக ஆஸ்பத்திரி மருத்துவமனையிலையும் இந்த கொரோனா பேஷண்ட்ஸுக்கு அவங்க 14 நாள் குவாரண்டைன்லேருந்து அவங்க வந்து எல்லாம் குணமாயிடுச்சு அனுப்பும் போது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இவ்வளோதான்னு சொல்லி அவங்க நிர்ணயிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். முதலாவது இந்த இதில் என்ன ஆகிப்போச்சுன்னா
நம்ம என்னுடைய இயக்கத்தின் சகோதரர் அங்கங்கே என்னென்ன உதவிகள் செய்ய முடியும் அவங்களோட இயன்ற உதவிகளை செய்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே பொருளாதார அடிப்படையில் தேர் ஆல் அ சஃபரிங். அது இருக்கும் அவங்களால முடிஞ்சதை அவங்கள வந்து உணவுப் பொருட்கள் கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மாஸ்க் வாங்கி கொடுக்கறதோ இல்லாட்டி வந்து சானிடைசர்ஸ் வாங்கி கொடுக்கறதோ இந்த பணிகள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு மேலே பொருளாதாரம் அவங்களுக்கும் அவங்களுக்கு கிடையாது, நமக்கும் வந்து என்ன பண்ணுறது, நானே போய் எங்கேயும் போய் பண்ணணும்னா என்ன போய் எங்கே போய் பண்ணுறது. இப்போ நான் சரத்குமார் வாட்ஸ் டு கோ சம்வேர், எனக்கு ஒரு ஸ்டார் அப்படின்ற ஒரு அந்தஸ்து ஒன்று வந்துடுச்சு. நான் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டிய நான் நிலைமை எனக்கு வந்துடும். அங்கே போனோம்னா நான் 500 பேர் கூடினாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும். இங்கே பல பேர் வராங்க ஹெல்ப் பண்ணுறோம், அதை நான் என்ன பண்ணுறேன், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சரத்குமார் வந்திருக்காங்கன்னு சொல்லி எந்த இடம் கேட்டு அந்த இடத்துக்கு என்னுடைய மாவட்ட செயலாளர் போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த 100 குடும்பத்துக்கு என்ன பண்ணமோ அதை பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்படி தான் பண்ண முடியுது ஒழிய மிகப்பெரிய அளவில் ஸ்கீம் போட்டு நாங்கள் செயல்பட்டுருக்கோன்னா எங்களுடைய இயக்கம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கங்கே நம்ம சகோதரர்கள் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுறேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ அண்மையில் வந்து தொழிலாளர்களுக்கு வந்து அரசு நம்ம மாண்பு முதலமைச்சர் வந்து அவங்க நிவாரணம் வழங்கியிருக்காங்க. இது தொடர்ந்து எல்லா தொழிலாளர்களும் கஷ்டப்படுறாங்க. எல்லாருக்கும் இதே நிலைமை தான். எல்லாரும் உதவி பண்ணுறதுக்கு எப்படி பொருளாதாரம் வந்து இடம் கொடுக்குதுன்னு தெரில. அது பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது, அரசுக்கு கட்டாயம் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பேரிடர் காலத்திலே அரசு உதவி செய்தால் மட்டுமே மக்கள் சிறப்பாக இருக்க முடியும். அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலுவாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடி அவங்களுக்கும் இருக்கலாம், ஆனால் அதை எப்படி வந்து அதை நிறைவு பெற்றுவது வந்து மத்திய அரசுக்கு அழுத்தத்தை மேலும் தந்து இந்த உதவியை செய்வது மிக 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 அவசியம் நான் நினைக்கிறேன். ஊரடங்கில் என்ன கற்றுட்ருக்கேன்னு சொல்ல முடியாது. ஊரடங்கில் வந்து ஷூட்டிங் மண்டல பஸ் பொதுநல சேவையோ மக்களை போய் சந்திப்பதோ அரசியல் ரீதியாக வந்து நிர்வாகத்துக்கு நான் வந்து ஜூமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் தொடர்ந்து என் நிர்வாகத்தை மேலும் வந்து சிறப்பு செய்வதற்கும் வலிமையாக்குவதற்கும் எல்லா நிர்வாகிகளும் நேரடியாக பேசுகின்ற ஒரு வாய்ப்பு. நேரடியாக வந்து பார்த்தா கூட 2 நாள் அவங்க வருவாங்க, திருப்பி ஊருக்கு போயிடுவாங்க. அந்த 2 நாளில் நேரடியாக தலைவரிடம் பேச முடிகிறதா என்று கேட்டால் உண்மையாக அவன் சொல்ல வந்த கருத்தை பதிவு செய்திருக்க முடியாது. இப்போ நான் முதல்ல மாநில நிர்வாகிகளோட ஒரு மீட்டிங் போட்டேன், 2 நாள் போட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங் நடத்தினேன். அதுக்கப்புறம் இப்போ ஒன்றியத்துக்கு வந்துட்டேன். இப்போ ஒன்றியத்துக்கு அப்புறம் பகுதி கிளை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இன்னொரு 30 நாளுக்குள்ளே இந்த முழுமையாக தமிழகம் முழுவதும் என் இயக்கத்தின் நிர்வாகத்தை வந்து சந்திச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பிறகு ஒரு சுற்றுப்பயணம் செய்யலான்னு இருக்கேன். அதான் நான் வந்து இப்போ கற்றுக்கிட்டது என்னன்னு சொன்னால் பொறுமை, ஆரோக்கியமாக இருக்கணும், இதுவும் கடந்துப்போம், பேஷன்ஸ் இஸ் வேர்ச்சு அப்படின்ற ஒன்று தான். ஏன்னா பொறுத்துக்க முடிகிற வாழ் சார் நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் வந்து வசதி வாய்ப்போடு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன சார் வெளியே போய் வேலை செய்யட்டையும் உங்களோட வசதி இருக்குன்னு சொல்லலாம். அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு இருக்க அதே நிலைமை தான் எனக்கும். நான் கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிறோம், ஜாஸ்தி போனால் என்ன பண்ணலான்ற யோசனை சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் 6 மாதம் அப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் அடுத்து உங்களை போலையும் என்ன போலையும் நாளைக்கு வீட்டில் இருக்க தான் விற்கணும். வேறு என்ன பண்ண முடியும், அதான் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் நம்ம. ஆனால் அதுக்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சிடணும். இது வந்து நல்ல விதத்தில் வந்து இந்த கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு மக்கள் நலமடைய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து மக்களுக்கு வந்து இன்னும் 6 மாதத்துக்கு அவங்களை எப்படி நாம் பாதுகாக்க முடியும், பொருளாதார அடிப்படையிலும் சரி, மன அழுத்தத்திலும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி கல்வி ரீதியிலும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, எப்படி என்னன்றதை பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மையில் தொடர்ந்து நான் வந்து இந்த ஜிம்மெல்லாம் திறக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது வந்து இந்த சுயநலம் கிடையாது, என்னை பொறுத்தவரை ஆரோக்கியமாக இருங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு போனால் தானே ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தில் தான் சொல்கிறேன். அங்கே வந்து மீண்டும் சொல்கிறேன், அங்கே வந்து ஒரு 100 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு 15 மெம்பர் வாங்க, 1 ஹவர் பண்ணிட்டு போயிடுங்க, அதுக்கப்புறம் 1 ஹவர் சுத்தப்படுத்திடுறோம், அதுக்கப்புறம் மீண்டும் 1 ஹவர் வாங்க அப்படின்னு அந்த ஆரோக்கிய மையங்களை திறந்து விடலாம்ன்றது என்னுடைய கருத்து இன்றைக்கி. ஏன்னா அங்கே போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணி ட்ரெட்மில் ஓடினானோ அங்கே ஓடினானோ அதெல்லாம் பண்ண நிச்சயமாக அவங்க வந்து அந்த ஹெல்த் ரீதியாக அவங்க வந்து மன ரீதியாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். மற்றபடி அவங்களுக்கு எந்த ஒரு வெளியும் போக முடியாத சூழல். இதில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நீ கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன், பொறுமை, உடல் ஆரோக்கியம், மன உறுதி, இது வந்து மிகப்பெரிய அழுத்தத்தை எல்லாருக்கும் தெரியும். எல்லாராலையும் இதை வந்து சமாளிக்க முடியும்னு சொன்னால் இது ஒவ்வொரு ரீதியில் பார்க்கும்போது மன அழுத்தம் மிகப்பெரிய இருக்குது. வேலையே இல்லாமல் இந்த வேலைக்கு போனால் தான் நான் மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்க முடியும், இதை வச்சு தான் கரெக்டாக பட்ஜெட் போட்டு செலவழித்தவங்களுக்கு நிலைமையை நினச்சி பார்க்கும் உண்மையிலே நான் வருத்தப்படுறேன். இது ஆனால் இதுவும் கடந்து போகும் என்று உங்களைப் போல் நானும் வேண்டிகிட்டு தான் இருக்கேன். இறைவா இதை வந்து இந்த மாதிரி பேரிடர் எங்களுக்கு கொடுத்துட்டிங்களே, சீக்கிரம் வந்து விடுவிக்கணுன்றது தான் நம்ம கேட்டுக்க முடியும். பொறுமை இருக்கணும், மன உறுதி இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், நல்லபடி உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 2020 இஸ் அ இயர் ஃபார் யூ டு லிவ். உயிரோடு இருப்பது மிக மிக அவசியம். எந்த ஒரு பிரச்சனையும் வாழ்க்கையில் அதை வந்து சமாளிக்கலான்ட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் சமாளிச்சிருவீங்க சார், நாங்கள் எப்படின்னு கேட்டால் உங்களை சமாளிக்க வைப்பதற்கு அரசோடு சேர்ந்து நாங்களும் எங்களால் முடிந்ததை எப்படி செய்யணுன்றத கருத்துக்களை பதிவு செய்ய உங்களுக்காக கடவுள் பண்ணுறோம்.
டாஸ்மாக் கடை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து திறப்பதை வந்து தள்ளி வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ டாஸ்மாகில் வந்து பேசிக்காக வந்து 30,000 crores இந்த ரெவன்யூ அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெவன்யூ ஆங்கிளை பார்க்குறதா, இப்போ இதுக்கெல்லாம் படம் இருக்கா? நான் முந்தைய சொன்னேன், கடை ஒன்று திறந்துருந்தானே அந்த கடையை மூடுங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த கடைக்கே போய் வாங்க வந்தால் முடிடுவாங்கல்ல, கரெக்டானே? ஒரு சோப்பு உங்களுக்கு பிடிக்கல, பஸ் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சோப்பு உங்களுக்கு பிடிக்கல, அந்த சோப்பு அந்த கடையில் இருக்குது, அந்த சோப்பு வாங்காதீங்க, அது வந்து உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொன்னால் அந்த சோப்பு வாங்காமல் வந்து அந்த கடைக்கான அந்த சோப்பு கடையை மூடிட்டு போயிடுவாங்கல்ல. அப்போ நீங்கள் அந்த மாதிரி எண்ணத்திற்கு மக்கள் வந்து உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எது அத்தியாவசியம் இன்று நீங்கள் வந்து 3 வேளை உணவு அனுப்புவது அத்தியாவசியமாக, இல்லாட்டி நீங்கள் போய் குவாட்டர் அடிக்கிறது அத்தியாவசியமா? நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் வந்து குவாட்டர் அடிக்கிறது தான் முக்கியம் நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் அதான் முக்கியம் நினச்சி அது தவறுனு நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் வந்து உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டீங்க, இந்த கடையெல்லாம் வந்து போனி ஆகாதுல்ல, அவங்க வந்து பொருளாதார அடிப்படையில் வந்து ரெவன்யூ ஆங்கிளில் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்களும் வந்து மக்களை கெடுக்கணுன்றதுக்காக திறக்கலை. அவங்க வருமானம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க, வருமானம் இருக்கிற ஒன்று மிகப்பெரிய வருமானம் வருகிறது வந்து டாஸ்மாக் கடைகள் தான். நீங்கள் போய் குடிக்காதீங்க, இல்லை நியாயம் சொல்ல பாஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் வந்து சில விஷயத்தை எது வேணும் எது வேண்டாம்னு முடிவு பண்ணும்ல. இதில் சோமனி தீவிர சிகரெட் இருக்குது, அப்போ நீ டோட்டல் சிகரெட்டே பேன் பண்ணும்ல, சிகரெட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு போடுறோம். அதை பார்த்துட்டு பார்த்துட்டு சிகரெட் அடிக்கிறேன், இவ்வளோ பேர் குடிச்சிட்டு தான் இருக்கீங்க, கேடுன்னு போடுறோம். இவ்வளோ போட்டோம் மக்களுக்கு வந்து அது உணரணும்ல, இதை நம்ம பண்ணோம்னா இதை நம்ம கேடு விளைவிக்குன்னு போடுறாங்க, இதை நிறுத்திடுவோமே அப்படின்னு சொன்னால் நான் வந்து என்ன நினைப்பேன்னா, ஐ வில் டேக் என்ன என்ன வந்து உட்கார வச்சுக்கணும் ஒரு சீட் ஆஃப் பவரில், கடுமையான இதை எடுக்கணும்னா என்ன பண்ணோம், சிகரெட் கம்பெனிலாம் மூடிடும், மூட முடியுமா? அதுக்கு ஒரு போராட்டம் நடக்கும். எப்படி நான் சிகரெட் பிடிச்சி பிடிச்சி நான் வந்து 6 மணிக்கு மேலே கையெல்லாம் நடுங்கும், குடிக்காட்டி 7 மணிக்கெலாம் கை நடுங்கும்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத கருத்தை வந்து பதிவு பண்ணாங்க திருப்பி. அதனால் பேசிக்கலி சர்டன் டிசிஷன் விச் ஹாஸ் பி டேக்கன், இட் ஹாஸ் பி அ ஜென்ரல் டிசிஷனாக இருக்கணும், ஒரு சிலருக்காக டிசிஷன் எடுக்க முடியும். அதனால் என்ன சொல்ல வரைக்கும், உங்கள் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம் என்ற தத்துவத்தை கடைபிடித்தீர்கள்ன்னு சொன்னால் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று ஒரு தந்தை சொல்லி கொடுத்தால் அது செய்யாமல் இருந்தாலே உனக்கு பழக்கம் வராதுல்ல. அப்போ இவங்க திறந்தது எப்படின்னு கேட்டால், அவங்க வந்து வருமானத்திற்காக திறந்துவாங்க. இப்போ வந்து வீட்டில் நீங்கள் சாப்பிட்லாம், நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை போய் எதுக்கு சாப்பிட்றீங்க? சரி, அது போய்ட்டு வேறு டிஷ்ஷஸ் வீட்டில் எல்லாமே பண்ண மாட்டோம் போய் சாப்பிட்றீங்க, அப்போ ரெஸ்டாரண்ட் போகாமல் வந்து அவங்க செலவு கம்மியாகும், அப்போ ரெஸ்டாரண்ட் போகாதே நான் சொல்ல முடியுமா? அவன் அவன் என்ன பண்ணுவாங்க, அவங்களை நம்பிக்கிற தொழில் தானே. அப்போ இந்த மாதிரி பார்த்தா எல்லாத்துக்கும் வந்து உடனடியாக பதில் சொல்ல முடியாது. உடனடியாக நீங்கள் சொல்கிறது வந்து அப்போ டாஸ்மாக் கடை திறந்துடுறது சரியா தவறான்னு கேட்டு அதுக்கு டைரெக்டாக ஒரு பதில் என்னால் சொல்ல முடியாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ், நீங்கள் அந்த சீட்டாக போரில் போய் உட்காந்தா வாட் வில் த டிசிஷன் தட் யூ வில் டேக், நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க அப்படின்னு உங்கள் மனசாட்சியை கேட்டுக்கணும். அப்போ மக்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம், நீங்கள் ஒரு பொருளை வேண்டாம், இன்றைய சூழ்நிலையை அது ஆரோக்கியத்தை மேலும் கெடுக்கும் என்று தெரிந்தால் நீங்கள் கடைக்கே போகாதீங்க, அவங்க திறந்து வச்சுருந்தாலும் நீங்கள் போகாதீங்க. முந்தி கூட நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே திறந்து 10 மணிக்கு மூடிருக்கேன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் குடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் சொல்லிட்டு இருந்தனால 6 மணிக்கு மேலே ஆரம்பிச்சு பண்ணி வீட்டில் அப்பா சொல்கிறேன் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறான் அப்படின்னு 6 மணிக்கு மேலே கடைக்கு போக மாட்டால. அந்த மாதிரி வி ஹேவ் டு டேக் சம் டிராஸ்டிக் டிசிஷன், செல்ஃப் டிசிப்ளின் வேணும் பாஸ் எல்லாத்துலேயுமே. செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் நல்லா இருக்கும் லைஃப்புன்னு நான் நினைக்கிறேன். ஊர் அவங்க வெளியே எடுத்து அதை அது வந்து பூர்ண மது விளக்கு என்பது கொண்டு வர வேண்டியது அவசியம் என்று எல்லாரும் சொல்ற நேரத்தில் நானும் அதான் விரும்புகிறேன். ஆனால் இப்போ கேட்டு கேள்வி, ஊர்னா ஊர்னா எப்படி பாஸ் ஊர்றீங்க? நான் கூட இப்போ வந்து எனக்கு வந்து வயசு 35 ஷாக் ஆகுது, அந்த அளவுக்கு வச்சுட்டு இருக்கேன்னு சொல்றேன். அப்போ சி எனக்கு அந்த ஹேபிட்ஸே வரலையே பாஸ் ஐ ஹவ் நாட் காட் இன் த ஹேபிட். நான் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன், எனக்கு இன்றைக்கே சொல்லாத ஒரு செய்தி சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து இவ்வளோ செயின் ஸ்மோக்கர், என் தந்தையார், எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவர் விட்டதுக்கு ஒரு காரணம் சொன்னார், நீங்கள் கேட்ட கேள்விக்கு இங்கே பதில் இருக்குது. ஒரு நாள் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு டெல்லியில் இருக்க குழு, ஏன்னா ஆல் இண்டியா ரேடியோவில் செய்திகள் வாசிப்பது ராமநாதன்ற கணீர் குரலுக்கு சொந்தக்காரன் என் தந்தையார் ராமநாதன் அவர்கள், ஒரு 200 ரூபாய்க்காக அவருடைய உறவினர் வீட்டுக்கு போய் நிற்கிறார் டெல்லியில். அங்கே நிற்கும் போது ஒரு 1 hour 2 hours வெயிட் பண்ணுறாங்க, அவருடைய மனைவி கூட வீட்டில் வந்து உட்காந்து காஃபி சாப்பிடுன்னு சொல்லி அந்த குழுவில் வெளியே நின்றுட்டு இருந்தவர் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வரார். திரும்பி அவர் ஒருவர் வந்து சேரல, அவர் உறவினர் வீட்டுக்கு போய் ஆலோசனை பண்ணி பார்க்குறாரு, நான் எவ்வளோ சிகரெட் குடிக்கிறேன் ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவழிக்கிறேன், இந்த 200 ரூபாய்க்காக போயிட்டு 2 மணி நேரம் குழுவில் காத்துட்டு இருந்தேன், இந்த சிகரெட்டை விட்டால் அந்த 200 ரூபாய் நாங்கள் வந்து சேர்த்துருக்கலாம் இல்லையா, இந்த 200 ரூபாய் கடன் வாங்குறதுக்கு போயிருக்க வேண்டாம் இல்லையா, அன்னைக்கு விட்டேன்டா சிகரெட்னு எங்கள் அப்பா சொன்னார். அப்போ இதிலேருந்து புரிஞ்சுக்கணும், இட் இஸ் அஸ் நம்ம மனசாட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தால் நாம் அங்கே போக மாட்டோம். இதனால் இவ்வளோ பணம் செலவாகுது, வீட்டில் சாப்பாடு கூட இல்லாமல் நம்ம போய் குடிக்கலாமா அப்படின்னு நினச்சா அவன் குடிக்க மாட்டான். ஊறி போனால் ஊறி போன எப்படி ஊறி போகிறீங்க? அதுலேருந்து விடுவிக்கிறது நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். இதுதான் வந்து சூழல்,
இந்த சூழல்ல நீங்க தயார்படுத்தி உங்களை அதான் நான் சொல்லுவேன். பிரைஸ் வந்து ஏறும்போது $140 போச்சுன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறுதுன்றாங்க. இப்போ தொடர்ந்து வந்து தனியாருக்கு வந்து இதெல்லாம் ஏற்றிட்டே இருக்கிறது வந்து அரசு வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றது என்னுடைய கருத்து. அவங்க வந்து பேரல் 140 இருக்கும் போது இதே விலை தான் இருக்கும், பேரல் $30 வந்துச்சுட்டா கூட அதே விலை தான் இருக்குன்றது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. ஸோ பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும். அப்புறம் அவங்க கேட்டால் இதையும் வந்து குறைச்சிட்டோம்னா அப்புறம் வந்து மத்திய அரசுக்கு என்ன வருமானம் கேட்கலாம். ஸோ இட் இஸ் ஆல் முட்டை வந்துச்சா கோழி வந்துச்சு கொஞ்சம் வந்து இப்படி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி கவர்மெண்ட் ஷுட் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் ஆல் தர் இதெல்லாம் வந்து யோசனை பண்ணணும். இது வந்து நீங்கள் முதல்ல சொன்னீங்க பேரல் விலை வந்து ஆயில் விலை ஏறி போச்சு அதனால தான் நம்ம பெட்ரோல் டீசல் விலை ஏற்றுறோம்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ வந்து அது குறைஞ்சிருச்சு, டோட்டலாகவே உலகளவில் குறைஞ்சிருச்சு. அப்போ ஏன் இன்னும் குறைக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் எழுகிறது. அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியது மத்திய அரசு. கலப்பணியாளர்கள் பத்திரிகையாளர் நீங்கள் வந்து எல்லா செய்திகளையும் தருவதற்கு நீங்கள் உயிரை பணயம் வைத்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் காவல்துறையை போல, மருத்துவர்களைப் போல, செவிலியர்களைப் போல, கார்பரேஷன் தொழிலாளர்களைப் போல, அலுவலர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் போல நீங்களும் வந்து களப்பணியாளர்கள் தான். நீங்கள் ஒரு செய்தியை வந்து மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற சிறந்த பணியை செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்களும் களப்பணியாளர்கள் தான். நான் சொல்கிறேன் உங்களுக்கும் பாதுகாப்பு அளித்து உங்களுக்கும் வந்து அவங்க வந்து இருக்கின்ற சிரமத்தை வந்து பாதுகாப்பது அரசின் கடமை நினைக்கிறேன். உன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லா பத்திரிகையாளரும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இந்த இணையதளத்தில் வந்து தவறான செய்தியை பரப்புவதை நீங்களே உங்கள் ப்ரெஸ் கிளப்லேயோ எல்லாம் பேசி கண்ட்ரோல் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா தவறான செய்தியை போட்டுவிட்டு இதற்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து நான் தயாராக இல்லை, யாரும் தயாராக இருக்கக்கூடாது. ஏன்னா இணையதளத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அக்ரெடிட்டட் ரிப்போர்ட்டர்ஸ் கிடையாது. அதே சமயத்தில் நல்லதை சொல்லுங்கள், இல்லாட்டி தெரிஞ்சு சொல்லுங்கள். அதுவும் ஒரு தொழிலெலாம் எடுத்துக்கிட்டால் கூட ட்ரை டு கம் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். சரத்குமாரை பற்றி ஒரு செய்தி வருதுன்னா என்ன போய் கேளுங்க, என்ன கேட்டாங்களா போட்டு வைரலாக்கி ஒரு இது போட்டாங்களே செய்தி போட்டாங்களே சரத்குமார் பிஜேபியில் சேரப்போகிறார் பேரம் பேசி முடிஞ்சிருச்சு. நாங்கள் என்ன பேரம் பேசினா எங்கே வந்து யார் பேசினா உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி தவறான ஒன்று சொல்கிறது அப்புறம் அதுக்கு வந்து மறுப்பு தெரிவித்தான்னு சொன்னால் அதையும் பேப்பரில் போட்டுக்கிறது. ஐ மீன் இளையதளத்தில் எந்த ஒரு பெரிய பத்திரிகை அதை ரிப்போர்ட் பண்ணலையே. அப்போ எதுக்கு சொன்னால் உங்களால் மனசை புண்படுறது தான் முடியும். ஒரு செய்தியை பரப்பி வைரல் ஆயிடுச்சு பற்றியா நான் என்ன பற்றியா சரத்குமார் பற்றி சொன்னேன் பறந்துருச்சா 1.5 billion வியூஸ் வந்துருச்சு. வியூஸ் வர்றதில்லை, நீ சொன்ன வியூ வந்து தப்பு இல்லை. அப்போ நீ எதுக்காக சொல்கிறீங்க இதெல்லாம் என்ன சரத்குமாருக்கு என்ன ஒரு மன ஒரு அமைதியை குலைத்திருக்கும் என்ன இந்த மாதிரி செய்தியை போடுறாங்களே அப்படி என்ன வந்து கேட்க வேண்டியதானே. இங்கே தானே இருக்கேன், சரத்குமார் ஊரை விட்டு ஓடியாக போயிட்டார் சார் இந்த மாதிரி சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன நினைக்கும் நான் சொல்லிட்டு போகிறேன். எங்கே இந்த தகவல் சொன்னாங்க நான் கேட்க போகிறேன். எல்லா விஷயத்திலையும் வந்து நியாயம் இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு சமூகம் எப்படி இருக்குன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிகின்ற சூழல் உருவாயிடுச்சு. தவறான செய்திகளை யாரும் போடாதீங்க. நானும் நானும் வந்து அங்கேருந்தான் இங்கேயும் வந்திருக்கேன். நானும் ஒரு பத்திரிகையாளராக ஒரு ட்ரங்க் கால் புக் பண்ணி செய்தியை சொல்லணும்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வெயிட் பண்ணவன் தான் பெங்களூரில் நான். அதில் தவறான செய்தியை கொடுத்து ஏன் மனசை புண்படுத்துறீங்க எல்லார் மனசையும்? அது உண்மை இருந்தால் போடுங்க, இல்லாட்டி உண்மையானு என்ன திருப்பி கேட்டு சார் உண்மை இல்லாட்டி நீங்கள் ஒரு மறுப்பு தெரிவிச்சிருங்க சார். எதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கணும்? அதையும் செய்தியாக்கி அதையும் காசாக்கணுமா? நீங்கள் பி ரெஸ்பான்சிபிள். நான் சொல்கிறேன் ஜேர்னலிஸ்ட் ஆட் பி வெரி வெரி ரெஸ்பான்சிபிள். இனி வரும் காலத்தில் இப்படி போட்டுட்டு இருந்தால் தட் ஷுட் பி சென்சார்ஷிப் ஆர் யூடியூப். யார் யார் யூடியூப் அப்லோட் பண்ணுறாங்க அதை வந்து மத்திய அரசு கவனிக்கவும் தமிழக அரசு கவனிக்க வேண்டும். யூடியூப்பில் தவறான செய்திகளோ அல்லது எந்த செய்தி வந்தாலும் இட் இஸ் அண்டர் ப்ராசஸ், இட் ஹேஸ் டு பி சென்சார்னு வரணும். என் கலைத்துறையில் நான் சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் கருப்பர் கொடுத்த பற்றி கேட்டனால தொடர்ந்து வந்து இந்து கடவுளை இழிவுபடுத்தாதீர்கள். இந்து கடவுள் மட்டும் எந்த மதத்தை சார்ந்த கடவுளும் இழிவுபடுத்தாதீங்க, அதை டச் பண்ணாதீங்க அந்த சப்ஜெக்டை. ஆனால் அந்தந்த சமூகத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தை சார்ந்தவரோ படத்தில் ஒருத்தர் வில்லனாவோ ஹீரோவோ இருக்கலாம், ஆனால் அது வந்து அதையும் காட்ட வேணாம்னு சொல்லிடுறீங்களா நினைக்கிறேன். அதை சொல்லலை. ஆனால் டூ நாட் இன்சல்ட், மனதை புண்படுத்தும் அளவிற்கு எந்த காட்சிகளையும் அமைக்காதீர்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரபலங்கள் வந்து சொன்னால் ரீச் ஆகுதுன்னு சொன்ன மாதிரி பிரபலங்கள் நமக்கு வந்து மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நாமும் கடைப்பிடிக்கணும், பத்திரிகை சகோதரர் கடைப்பிடிக்கணும், தொலைக்காட்சி நண்பர்கள் கடைப்பிடிக்கணும், இணையதளத்தில் இருக்க சகோதரர்கள் கடைப்பிடிக்கணும். எல்லாரும் வந்து தொழில் செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதே சமயத்தில் லெட்டஸ் ஹேவ் சம் கோட் ஆஃப் கான்டக்ட். யாரையும் புண்படுத்தக்கூடாது. யாரையும் புண்படுத்தினாலும் எந்த ஒரு பயனும் இந்த உலகத்தில் கிடையாது, இந்த பூமியில் கிடையாது. அப்புறம் ரெண்டாவது வந்து இன்னொன்று சொல்ல விரும்பப்படுறேன். சில சகோதரர் இன்றைக்கி வந்து அண்மையில் என்ன கூட கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் வந்து பெரியார் சிலைக்கு வந்து இது சாயம் கரைச்சி ஊற்றுறோனா நீங்கள் அதுக்கு அறிக்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்ன வரேன்னா, ஒரு தனி மனிதன், ஒரு மனிதன் ஒரு சாரால் பாராட்டப்பட்டு அவருக்கு வந்து இவர் வந்து தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தான் செலவு வைக்கிறாங்க.
அந்த சிலை வைத்து அவருடைய கருத்து வேற இருக்கலாம், அந்த கருத்து உங்களுக்கும் ஒத்து போகாத கருத்தாக இருக்கலாம். ஆனால் ஒரு சாரார் அவரை விரும்பி அவருக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு கருத்து சொல்லும் போதெல்லாம் நீங்க வந்து இந்த வந்து ஏ இந்த சிலை ஏல வந்து செருப்பு மாலை போடுங்க, இந்த சிலை பியை உடைச்சிருங்க, சிலை சியை உடைச்சிருங்க, எதுக்கு? அவங்க என்ன பண்ணாங்க? உங்களை அவங்க ஒரு சாரார் விரும்பி போற்றப்பட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்ற எந்த சிலையையும் யாரும் அவமானப்படுத்தக்கூடாது. அவமானப்படுத்தினா கண்டிப்பா மிகப்பெரிய தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும். அது வந்து இப்போ வந்து எந்த இடத்துல செலவு வைக்கணும்னு கூட அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உங்கள் கோபத்தை வந்து வாழ்ந்து மறைந்து நல்ல பெயரும் புகழோடு ஒரு சாரார், இப்போ எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது, என்ன எல்லாருக்கும் பிடிக்காது, பிடிக்கவும் முடியாது. மகாத்மா காந்தி உலகத்துக்கே மகாத்மான்றது கோட்ஸைக்கு பிடிக்கல. ஸோ எல்லாரும் வந்து எல்லாரும் விரும்புவாண்டும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. சரத்குமார் எல்லாரும் உனக்கு பிடிக்கல, எதுக்கு பிடிக்கல நான் கேள்வி கேட்க முடியாது, அது அவங்களுடைய கருத்து. ஆனால் பிடிக்காததை வந்து வெளிப்படுத்துவது அவளை அவமானப்படுத்துவது இல்லை என்ற கருத்தையும் நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். எல்லா தொழில் செய்பவருக்கும் பார்ப்பது, பத்திரிகையாளர் சகோதரர் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே மிகப்பெரிய பின்னடைவில் இருக்கும் எல்லா விஷயத்திலையும், இன்க்ளூடிங் நீங்கள் கேட்ட மாதிரி கலைத்துறையிலையும் இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, தொழிலாளர் கஷ்டம் எல்லாம் கஷ்டப்படுறதுனால இதுவும் கடந்து போகணும். தைரியமாக 2020 வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சு எல்லாம் நிம்மதியாக ஆரோக்கியமாக மன உறுதியோடு இருங்கள் என்பதை மட்டும் நான் கருத்து பதிவு பண்ணுறேன். நல்லதை சொல்வோம், நல்லதை சொல்லி வெற்றி காண்போம். ஜாதி மத மொழி பேதமற்ற, இன நிற பேதமற்ற ஒரு நல்ல சமுதாயத்து உருவாக பாடுபடும். நன்றி, வணக்கம். எல்லாரும் வாழ்த்து தெரிவித்த எல்லாருக்கும், என்னுடைய ஐக்கியத்தின் சகோதரர்களுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும், அரசியல் கட்சி தலைவர்களுக்கும், நடிகர்களுக்கும், என்னை வந்து வாழ்த்திய பத்திரிகை சகோதரர்களுக்கும், என் பிறந்தநாள் வாழ்த்து செய்தி அனுப்பிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இந்த ஊடகம் வாயிலாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.